ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஜேஏவாக இருப்பீங்க, டைப் சிஸ்டமாக இருப்பாங்க, எக்ஸாமாக இருப்பாங்க, ரீடராக இருப்பாங்க, ஓஏலாக இருப்பாங்க, எல்லாமே ப்ரொமோஷனாக எழுதக்கூடிய இந்த எக்ஸாம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன பேப்பர் எழுதலாம் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. எப்படி ஐடியா சார், என்ன சார் நம்ம எழுதுறது, எப்படி சார் எழுதுறது, கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி சார் இருக்கும், எக்ஸாம் ஈஸியாக இருக்குமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். புக்கை பார்த்து எழுதலாமா, அல்லது எந்த கொஸ்டின் எந்த புக்கை பார்த்து எழுதலாம் அப்படின்னு நிறைய ரொம்ப ரொம்ப டவுட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோம்னா டெஸ்ட் கோடு 105 இருக்குங்க. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் சம்மந்தமானது தான், சரிங்களா. இந்த சிவில் அண்ட் கிரிமினல் ஜுடிஷியல் டெஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் பார்ட் 1, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி வந்து தான் கொடுக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கோடு 116, சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க, சிவில் ப்ரொசீஜர் கோடு. தி சிவில் அண்ட் கிரிமினல் ஜுடிஷியல் டெஸ்ட் ஃபார் த மெம்பர் ஆஃப் த ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் பார்ட் 2. ஓகே, டெஸ்ட் கோடு பார்ட் 3 என்ன சொல்லுது அப்படின்னா 143 பாருங்க. இதில் ஸ்டாம்ப் ஆக்ட் வரும், லிமிடேஷன் வரும், ரெஜிஸ்ட்ரேஷன் வரும், சூட் வருங்க. இந்த ஃபோர்த் பேப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 புக்கை கம்பேர் பண்ணி படிப்பீங்க நம்ம ஜுடிஷியல் பேப்பரில். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி சார், இவ்வளவு முடிச்சா போதுமா சார் நம்ம டெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, சபானிட்டிவ் டெஸ்ட் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1. ஓகேங்க, இந்த டெஸ்ட் கோல் 105 சிவில் அதான் சிஆர்பிசியில் வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டுருக்கோம். இதோடைய சிலபஸ் என்ன, எப்படி எக்ஸாம் எழுதுறது, எந்த புக்கை நம்ம ரெஃபர் பண்ணுறது, அதோட டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, சிஆர்பிசியில் அப்படின்னு சொல்லுவாங்க, சிபிசி அப்படின்னு இருக்காங்க, கிரிமினல் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாபிராமன் புக்கை கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அடுத்து வந்து சிஆர்பிசி பாருங்கள், சிபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோடு பார்ட் 2 116, பார்ட் 3 பாருங்கள், தி மெட்ராஸ் கோர்ட் ஆஃப் கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேலுவேஷன் ஆக்ட் 1955 அது ஒன்று பாட்டுங்க. அடுத்து லிமிடேஷன் ஆக்ட் கொடுத்துருக்கான், இந்தி இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் 1899 டேரக்ட் கொஸ்டினா கூட அப்படி ஒரு மார்க் வருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து பாருங்கள் 1908, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ். கடைசி ரெண்டு பேப்பர் வந்து நம்மளுக்கு தேவையில்லைங்க, இதான் ஜுடிஷியலுக்கு உண்டான டெஸ்ட் பேப்பர். இதோட கொஸ்டின் டைப் பாருங்கள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 105 டெஸ்ட் கோடு சிஆர்பிசியில் வந்து தனியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பாருங்கள். அது வந்து பாருங்கள் அப்சர்வேட் டைப் கொஸ்டின் மொத்தம் 80 மார்க் இருக்கும், சரிங்களா. 2 hours தான் மொத்தம், டோட்டல் மார்க் 100 மார்க், அதில் 80 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேட் டைப் புக்கு, வித்தவுட் புக்கு, புக்கை பார்க்காம எழுதுறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் டைம், மினிமம் பாஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 36 எடுத்தாவே நீங்கள் பாஸ். இந்த 36 மார்க் எடுத்தால் தான் அடுத்து டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுற 20 மார்க் டோட்டல் மார்க், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் நடக்கும், அதில் 9 மார்க் எடுக்கணுங்க. டோட்டலாக நீங்கள் வந்து 100க்கு 45 எடுக்கணும். சரி சார், நான் ஒரு மார்க்கில் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 80க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 50 எடுத்துட்டேன். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 9 மார்க் தான் மினிமம் எடுக்கணும், நான் 7 மார்க் எடுத்துக்கேன், பாஸ் ஆசார் அப்படின்னா பாஸ் கிடையாதுங்க. அவங்க கொடுத்த ஷெட்யூல் படி அப்சர்வேட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க் 36 எடுத்தால் தான் அடுத்த பேப்பரே வேலியேஷன் போவாங்க. அதே போல் தான் டெஸ்ட் கோடு 2 116 அதே தான், அதே ஃபார்முலா தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 143 அதே ஃபார்முலா தான், மினிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்சர்வேட் டைப்பில் 36, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 9 மார்க், டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க். ஓகேங்களா, அக்கௌண்ட் டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகுங்க. ஓகேங்களா, மொத்தம் நம்ம ஜுடிஷியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மொத்தம் 3 பேப்பர் தான். ப்ளஸ் என்ன சேர்ப்பீங்க அப்படின்னா சபாநிட்டி அக்கௌண்ட் டெஸ்ட் பேப்பர் வந்து நம்ம சேர்ப்போம். நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய அக்கௌண்ட் டெஸ்ட் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேங்க. அதனால் நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட் கொடுங்க, அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.